வெல்கம் டு அக்ஷயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான சோமாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, அடுத்து 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் கீ. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைய வேண்டாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பரான சோமாஸ் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1/4 கப் பொட்டுக்கடலை, அதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை 1-2 நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 1-2 பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேனை சூட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நாங்கள் 1/4 கப் போல் தேங்காய் எண்ணெயில் துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டவுடனே நம்ம இதை இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நட்ஸை வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நட்ஸும் அப்புறம் நம்ம கோகோனட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை ஒயிட் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்ல பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. மெல்லிசாக நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே உள்ள இந்த பூர்ணத்தை வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி ஃபோக்கை வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு அச்சு எடுத்துருக்கோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ உள்ள
இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூர்ணம், அதை சேர்த்துடலாம். அடுத்து ஓரங்களை நல்ல தண்ணி வச்சு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. அப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிச்சில நல்ல சீல் ஆகும் டைட்டாக. இப்போ இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ இதில் நம்ம சோமாசை சேர்த்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாசை இதில் சேர்த்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக பொரிஞ்சு ரெடியாகி வருதுன்னு, பொரிஞ்சு வருதுன்னு நல்லா கிறிஸ்பியாக வர அளவு நல்லா பொரிச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸாக வருது இல்லையா, இதெல்லாம் அடங்குற வரை நம்ம நல்லா பொரிய வைக்கலாம். இப்போவுமே எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா அழகாக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சோமாஸ் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சூப்பராக நம்ம சோமாஸ் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.